மாநாட்டில் பாமக நிர்வாகிகளுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாமக தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் முன்னிலை வகித்தார். மாங்காடு நகர செயலாளர் ரவி வரவேற்பு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் பட்டூர் பாண்டியன், காஞ்சி கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் மனோகரன், மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் அரவிந்த்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் மாங்காடு நகர பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய காஞ்சி கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் நியமன கடிதம் பெற்ற அனைத்து நிலை பாமக நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பொறுப்புகள் பெற்றுக்கொண்ட கட்சி நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள பாமக கிளைகளில் நிர்வாகிகளை உடனடியாக நியமிக்க வேண்டும், பூத் வாரியாக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை உடனே அமைக்க வேண்டும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்குகள் சேகரிக்க ஏதுவாக இந்த பூத் கமிட்டி அமையும், ஆகையால் உடனடியாக அனைத்து வாக்குச்சாவடி மையத்திற்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் பொறுப்பாளர்களை பாமக நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என இவ்வாறு பேசினார். இதில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜவர்மன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் செஞ்சி தனசேகர், மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சதீஷ், மாங்காடு ராஜா, கோவூர் ராஜி உள்ளிட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாங்காடு நகர பாமக நிர்வாகிகள் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சமூகநீதி காவலர் மருத்துவர் ஐயா, இளைஞரன் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா ஆணைக்கிறங்க, காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்டு மாங்காடு நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஐயாவால் வழங்கப்பட்ட 45 நியமன பொறுப்பு கடிதம் இன்று வழங்கி வாக்குச்சாவடி முகவர்கள் கிளைதோறும் அமைப்பதற்கான பணியும் ஆய்வு செய்து 2026 ஆண்டு சின்னவரை முதல்வர் ஆக்கியே தீர வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானித்து அதற்கான பணிகளை துரிதப்படுத்தினோம்.